சொல்லுக்கு மேம் பேக் டு ப்ரீ கேஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதில் உங்களுக்கு மிக்சினா அழிந்து இப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ளே நியூவாக வர போகிற லிங்க் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கேமுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லிங்க் சிஸ்டம் வரப்போகுது அப்படிங்கிறது நியூஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அண்ட் அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற அந்த லிஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் சிஸ்டம் நியூவாக வரப்போகுது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்ன அந்த லிங்க் சிஸ்டம் அப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ கேரக்டர் கிடைக்க போகுதுங்க. ஸோ அதுவும் நம்ம கேமுக்குள்ளே நியூவாக வரப்போகிற கேரக்டரும் சரி, நம்ம கேமுக்குள்ளே ஆல்ரெடி ரேராக இருக்க ஆளாக இருக்கிறோம் சுட்டி எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான இது வந்து நம்ம OB34 அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம கேமுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயம் கொண்டு வராங்க. அதுவும் ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபிஸ்ட் ஸ்கின்னுக்கு ரெண்டு கலர் வர மாதிரியும், குளோவல் ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கின்னுக்கு ரெண்டு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அண்ட் மூவி ஓடுற மாதிரிலாம் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக, அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம். சொன்ன முடிஞ்சாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் கொடுத்துட்டே போங்க, அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பிள்ளைங்க நம்ம ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ வாட்ஸ் இவெண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். அப்படி இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த நியூ லிங்க் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஓகே மக்களே, நம்ம டேட்டா வீடியோ பெறலாம். ஓகே மக்களே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்குபேட்டர் கன் ஸ்கின் கொடுத்துருப்பாங்க. இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்கு மட்டும்தான், உங்ககிட்ட ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஐடி கொடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி கிளைம் பண்ண சொல்லுங்கள், ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த கன் ஸ்கின்ல எது சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்பீங்க. நான் எதுவும் சேஞ்ச் பண்ணலாம் விரும்பல, எல்லாமே நல்ல ஸ்கின் தான், நீங்கள் எது சூஸ் பண்ணியிருந்தாலும் ஒர்த்து தான், ஏன்னா இன்குபேட்டர் கன் ஸ்கின் தான் எல்லாமே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎம்பி சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தோணுச்சு. இந்த மூணு கன் ஸ்கின்ல இருந்து நீங்கள் எது சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கால் பேக் ஈவெண்ட் ட்ரிக்கை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நேற்று வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன், நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் பேக் ஈவெண்ட்டோட ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் அந்த லிங்க் எல்லாமே. ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்து இதை கிளைம் பண்ணிக்கிங்க. ஒன் டேக்கு ஒன் ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகிட்டு இருக்கு. ஓகே மக்கள், நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா OB34 அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம கேமுக்குள்ள நியூ வர போகிற ஃபிஸ்ட் ஸ்கின்னை பற்றி தான் பார்க்க. பிபுலர் மூவியில் வர மாதிரி வாட்டர் ஃபயர் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் கேமுக்குள்ளே காமிச்சிருக்காங்க. அதாவது ப்ளூ கலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் வரும், அதே மாதிரி ஃபயர் எஃபெக்ட் ரெட் கலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் வரும், கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னுக்கு எஃபெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. இது மேபி இது நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி தான் வரும், ஏன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் கேமுக்குள்ள அப்டேட் பண்ணுவாங்க. அதுவும் ஃபேடல் வில்ல தான் அப்டேட் பண்ணுவாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு சில பயங்கரமான குளோபல் ஸ்கின்லாம் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு என்னது ப்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குளோபல் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, இது குளோபல் ஸ்கின்னே சொல்ல முடியாது, ஏதோ 3D மூவியை வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கின்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி குளோபல் ஸ்கின் தான் எனிமி நம்ம கிட்ட யூஸ் பண்ணாங்கன்னா இதை உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம் மாட்டேங்க, ஏன்னா அதுக்குள்ளே ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க. யார் யாருன்னா கெல்லி அக்காவும் அயோட்டோ கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாட்டர் ஃபயர் எஃபெக்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ஸ்கின்னும் வருது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ளூ கலர்லையும் இருக்கும், அதே மாதிரி ரெட் கலர் எஃபெக்ட்டும் இருக்கும். இது ஒரு குளோபல் ஸ்கின் தாங்க, ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க, கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்குது, ஏன்னா ஒரே குளோபலுக்கு ரெண்டு கலர் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கத்திரிப்பு கலர், இதுக்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது, ரொம்ப இல்லை லைட்டாக டிசைன் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. வர வர குளோபல் ஸ்கின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வருது. இன்னுமே ஒரு குளோபல் ஸ்கின் வாங்கிட்டாவே அதுலேருந்து நாலஞ்சு கலர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டுக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இன்னும் ஒரு 1 டேவோ 2 டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 25ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு OB34 மெயின்டெனன்ஸ் அப்டேட்டு. அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம கேமுக்குள்ள லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேப் அப்படிங்கிற ஒரு நியூ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஆனால் அட்வான்ஸ் ரோடில் ஓப்பன் ஆகல. இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு நியூவாக அப்கமிங்கில் வரப்போகிற லெஜெண்டரி பண்டில்ஸ்லாம் இருக்கும். நியூவான் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த கோப்ரா பண்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது லெஜெண்டரி பண்டிலுக்கான ஒரு வேலெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப். அது பக்கத்தில் இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, இதை புக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லிங்க் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ OB34 அப்டேட் வரப்போதுங்கிற அந்த பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் சிஸ்டம்னு ஒன்று நியூவாக வரப்போகுது கேமுக்குள்ள அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக நம்ம கேமுக்குள்ள நியூஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் சிஸ்டம் வரப்போது, ஃப்ரீ கேரக்டர்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் சிஸ்டம் பற்றி நம்ம 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லியாச்சு, லாஸ்ட் அப்டேட்டில் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் கேமுக்குள்ள நம்ம இந்தியன் சர்வருக்கு அப்டேட்டே வரல, அதனால் கொண்டு வரல. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு 28ஆம் தேதி அந்த மூணு நியூஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் சிஸ்டம்னு ஒன்று நம்ம கேமுக்குள்ள இருக்க போது. லிங்க் சிஸ்டம்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கேரக்டர் கூட உங்ககிட்ட இல்லாத இன்னொரு கேரக்டரை லிங்க் பண்ணி அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இப்போ நான் அப்படி தான் உங்களுக்கு கிளைம் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை எப்படிங்கிறத நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். கேரக்டர் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சைடில் நிறைய கேரக்டர் வரும். ஸோ ஃப்ரீ ஃபயரில் இருக்க நிறைய முக்காவாசி கேரக்டர் கொடுத்துருப்பாங்க இதில், அலாக்கு குரோனான்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கேரக்டர் ரொம்ப சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரேண்டமாக இப்போ ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு கேரக்டர் இப்போ உங்ககிட்ட அலாக்கு இல்லைனா அந்த அலாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி இந்த
சைடில் லிங்க்னு இருக்கும், அது கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோனா கேரக்டர் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த க்ரோனா கேரக்டர் இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, ஆனால் ஒரு டைமண்ட் கூட செலவு இப்போ நம்ம ஃப்ரீயாக எடுக்க போகிறோம். சைடில் க்ரோனாவுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பாயிண்ட் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பின்னு மாதிரி ஒரு சிம்பிளாக, ஸோ அது வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு 13,000 பாயிண்ட் கூட இருக்க சான்ஸ் இருக்குது. இது எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் வச்சு தானே லிங்க் பண்ணியிருப்பீங்க, அந்த ஒரு கேரக்டர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும். ஸோ கேம் ப்ளே பண்ணும்போது இதிலே கொடுத்துருப்பாங்க மேட்ச் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோ கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும்போது நமக்கு இது பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோல்டு காயினை வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மட்டும் தான் நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்கு மேலே முடியாது. ஈஸியாகவே இந்த இதை முடிச்சிடலாங்க. ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். எந்தெந்த கேரக்டர்லாம் ப்ரோ இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்க அலாக், குரானாக், ஸ்கைலர், கே கேரக்டர்னு சொல்லிட்டு எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள இருக்க எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம கேமுக்குள்ளே நியூவாக வரப்போகிற கேரக்டர்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது எனக்கு கரெக்டாக தெரியல, இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை கேரக்டர் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, அதுவும் கொடுத்துருவாங்க. நியூவாக அப்கமிங்கில் வரப்போகிற கேரக்டரும் இதில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்க சூப்பரான. ஆனால் என்ன பண்ணி வைக்க போகிறானுங்கன்னு தெரியல. வர 28ஆம் தேதியிலேருந்து இது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். OB 34 அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நியூஸில் கூட சொல்லியிருந்தாங்க டேட்டு, அது கரெக்டாக நான் பார்க்கல, அது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த் 7th ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நியூஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால நெக்ஸ்ட் மந்த் 7ஆம் தேதியிலேருந்து இந்த ஈவெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேரக்டர் வேணுமானு ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். பட் இதுக்கு நீங்கள் கேம் விளையாடணும். நம்மளை கேம் ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஈவெண்ட்டும் கொண்டு வராங்க. அது நமக்கு நல்லாவே தெரியுது. இன்குபேட்டர் கன்ஸ்கன்லேருந்து எல்லாமே நம்மளை ப்ளே பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியே கொடுத்துக்கிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டக்குன்னு மாறிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. இதை விட ஒரு பயங்கரமான விஷயம் கொண்டு வர போகிறாங்க, அது இன்னமும் சூப்பராக இருக்கும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ரேங்க் சீசன் ஃபேஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ நமக்கு நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் வரப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதுவும் ரேங்க் டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எமோட்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ரெண்டு எமோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும் போது. மொத்தம் 4 எமோட் கிடைக்கும் போது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் ரீச் ஆகும் போது ஒரு எமோட்டும், அதே மாதிரி நீங்கள் மாஸ்டர் ரீச் ஆகும் போது ஒரு எமோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் டைமிங்கில் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பியர் ரேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிக் ரீச் ஆகும் போது ஒரு எமோட்டும், மாஸ்டர் ரீச் ஆகும் போது ஒரு எமோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது ரேங்க் பூஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட் கொடுக்குறாங்க. பட் டைமிங்கில் தான் கொடுக்குறாங்க, ஒரு 40 டேஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயம். சுக்கி மக்கள் இந்த விடுத்து முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ மக்கள் இஃப்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் கொடுத்து அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் கூட உள்ள பெல் ஐக்கன் மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ வாட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம கேமுக்குள்ள நியூவாக வரப்போகிற லிங்க் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கிற மாதிரி நியூஸ் தெரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷப்படுவாங்க. லிங்க் சிஸ்டம் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம கேமுக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த டைம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதுவும் டேட்டே மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நியூஸில். ஸோ அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ சட் பெஸ்ட் ஆடியோ சந்திப்போ. நான் என் லைஃப்பில் எனக்கு பெருசாக சாதிக்கணும் வச்சேன். நீதல்டா சாதிப்போம். என்ன தெரியும் என்னன்னா நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான். அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு.